என்ன சொல்றேன்னு கேட்டா, எந்த சட்டத்தையும் போட்டு ஒரு ஆண் மகன் இன்னொரு பெண்ணோட வாழ்வதை தடுக்க முடிஞ்சா சட்டம் இப்படி போட சொல்லுங்க, நான் வரவேற்கிறேன். எப்படி? அதாவது ஒரு ஆண் மகன் இன்னொரு பெண்ணோட எந்த வகையிலையும் உறவு வச்சுக்கிற கூடாது சொல்லி பார்ப்போம். கல்யாணம்னா 100 சின்ன வீடு வச்சுக்கிட்டா எந்த குற்றமும் இல்லை இந்த நாட்டில். அவன் விரும்பினா, அவளும் விரும்பினால், அவனும் விரும்பினான். இந்த நாட்டில் மாத்திரம் இல்ல, உலகத்தில் எந்த நாட்டிலும் குற்றம் இல்லை. ரெண்டு பேரும் விரும்பி ஒரு ஆம்பளை 200 பொம்பளை வச்சுக்கிட்டாலும் எந்த நாட்டு சட்டத்திலையும் குற்றம் இல்லை. அப்ப நீங்க சடங்காக பாக்குறீங்களா, உயிரோட்டமா நீங்க பாக்குறீங்களா? நீங்க வெறும் வார்த்தையை பாக்குறீங்க, ரெண்டு பொண்டாட்டின்னு மட்டும் பாக்குறீங்க. ரெண்டு பொண்டாட்டியும் ரெண்டு ஒப்பாட்டியும் சேம் ஒண்ணுதான், ஒரே மாதிரியான காரியம் தான் நடக்குது. அதுல இது மேலானதா இல்லையா? அப்படிதான் இஸ்லாம் அனுமதிக்குது. ஒண்ணு, அதுல நிறைய கண்டிஷன்கள், நேர்மையா நடக்கணும், பாரபட்சமா நடக்கணும், தேவையா இருக்கணும். இதுல ஒண்ணு கவனிக்கணும், ரெண்டு மனைவி என்பது எப்ப சாத்தியப்படும்? நல்லா யோசிச்சு பாருங்க, எப்ப சாத்தியப்படும்? ஆண்களை விட பெண்கள் எண்ணிக்கை தாறுமாறு அதிகமா போய் அவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்காம அவங்க இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல தான் ரெண்டாவது நாள் பரவாயில்லன்னு ஒருத்தர் வருவான். அப்பதான் அது கிடைக்கும். அது மாதிரி ஒரு காலம் வரலாம், ஒரு உலக போர் வரலாம். ஒரு 50 லட்சம் பேர் திரும்பி போயிருவான் ஆம்பளை, 50 லட்சம் பேர் இளைஞனா இருப்பான், 50 லட்சம் விதவை வெளியில நிப்பா. இவளுக்கு ஒரு முறையான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஏதாவது செய்யலன்னு சொன்னா விபச்சாரம் மற்ற மாதிரி காரியங்கள் நடக்கும். அது மாதிரியான ஒரு கட்டத்துல ஒருத்தர் முன்வர போய் தானே என்ன நடக்குது? அப்படி எல்லாம் யோசித்து வழக்கம் எல்லா காலத்துக்கும் ஒரு பொதுவான ஏற்றுக்கொள்ளத்தக்க சட்டமா இது சொல்லி இருக்குது. எப்ப கிடைக்குமோ, எப்ப ஒத்துக்கிடுவாங்களோ அப்பதான் நடக்க போகுது. கம்பல்சரி எழுத்துக்கொண்டே நடக்க போறது இல்ல. ரெண்டாவது வாழ்க்கைப்பட ஒருத்தர் வர்றாருன்னு சொன்னா முதலாவது வாழ்க்கை கிடைக்கல, கஷ்டமா இருக்குது, கோரக்கும்பா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி அடிப்படையில் இஸ்லாம் சொல்லதை தவிர நீங்க நல்லா நியாய உணர்வோடு நீ சிந்திக்கணும் இல்லையா? எந்த காரியம்? சின்ன வீடு சட்டம், சின்ன வீடுன்னு பர்மனன்ட் இல்லாட்டாலும் ஒரு நாளைக்கு ஒன்னு செய்யறானா இல்லையா? அதாவதுங்க, சவுதி அரேபியாவில் உள்ளவனுக்கு இஸ்லாத்துக்கு என்ன? நான் கேட்கிறேன், எத்தனையோ முஸ்லீம் பேர்ல வச்சு அவன் இங்க நாங்க என்ன நினைக்கிறோம்? அதாவதுங்க, இப்படி வாடகை வைக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுதா? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இது வந்து கேளுங்க, இதுக்கு வந்து மரணம் இல்ல, மன திமுறை. எந்த சமுதாயத்தில் இப்படி தாறுமாற பணம் குவியுதோ அவன் அப்படி நடக்கிறான், அந்த திமுறை. இது சவுதியில செஞ்சா நம்ம எப்படி ஆதரிப்போம்? சவுதியில வந்து இங்க இருந்து 10 வயசு பிள்ளையும் 13 வயசு பிள்ளையும் கடத்திட்டு போயிடுறான், காசு வித்துட்டு போயிடுறான், விக்கிறவனும் சொன்ன கட்டு போய் வைக்கிறான், அவனு வாங்கிட்டு போறான்னா அவன் இஸ்லாம் ஆயிருமா? நாங்க என்ன சவுதிக்கு ஏஜெண்டா? நாங்க அல்ல, சவுதி எங்களுக்கு வழிகாட்டி இஸ்லாத்துல இருக்குதா? நாங்க என்ன நினைக்கிறோம்? ஏதோ கிரிமினல் சட்டங்களை இஸ்லாத்தை கடைபிடிக்கிறான், சிறுனா கையை வெட்டுவான், கற்பழிவும் அன்னதனம் கொடுப்பான். இந்த மாதிரி காரியங்கள்ல சிலது நிலைநாட்டுறாங்கிறதுக்கு சவுதியை பேச முடியுமே தவிர, தனிப்பட்ட வாழ்க்கையில இன்றைக்கு அரபு நாடுகள் தான் பாரிசை விட மோசமா போயிட்டு இருக்கு. அனுமதி எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க, அனுமதி கொடுத்தா நம்ம சவுதி அத்தாரிட்டி இல்லைங்க. அதாவது அனுமதி கொடுக்கறான் இல்ல நமக்கு தெரியல, அனுமதி அவன் கொடுத்தாலும் சவுதி செஞ்சா இஸ்லாம் நீங்க நினைக்கிறீங்க? குரான்ல இருக்குன்னு என்ன காட்டுங்க. முஸ்லீம் கண்ட்ரில எல்லாம் பண்றாங்க, முஸ்லீம் கண்ட்ரி குவைத்துல போய் பாருங்க, பிரான்ஸ் செத்துச்சு, அதை விட மோசமா போச்சு குவைத். பஹ்ரைனுக்கு போங்க, அதை விட மோசமான நாடு உலகத்துல கிடையாது. ஆபாசம், அந்த கிளப் டான்ஸ், அதுக்கு இஸ்லாம் இருப்பா? பணம், அது பணம் ஒழுங்குபடுத்துச்சுன்னா இஸ்லாத்தம் விட்டதுனால ஒழுங்கா இல்லவன். அன்பு சகோதரர்களே, இப்ப நான் ஒரு அடிப்படை உங்களுக்கு சொல்லிடுறேன். முஸ்லிம்கள் பூரா பரிசுத்தமான வாழ்க்கை நடத்துகிறார்கள் அப்படிங்கிறது இங்க இந்த சபையில் ஆர்குமெண்ட் கிடையாது. முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழவில்லை என்று நாங்களே சொல்றோம். நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடுகள். உங்களுக்கு சொல்ற மாதிரி முஸ்லீம்களை உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க கேட்ட கேள்வி அவங்களை உறுத்தும், அவங்க திருந்துவாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா முஸ்லீம் பூரா 100% கரெக்டா வாழ்ற மாதிரியும் மற்றவங்களாம் வாழாத மாதிரி, அப்படி இல்ல. இஸ்லாமிய சித்தாந்தத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பேசுறோம்னா, இஸ்லாம் அதை ஆதரிக்கவில்லை, இஸ்லாம் அதை ஆதரிக்குது, இஸ்லாம் இப்படி சொல்லுது, இஸ்லாம் இப்படி சொல்லல, அதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாம் வரதட்சணை வாங்கக்கூடாதுங்குது, முஸ்லீம் வாங்குறாங்கன்னு கேட்க கூடாது. வாங்குறான், அவன் வாங்கத்தான் செய்யறான், முஸ்லீம் திருடுறான், என்ன பண்றது? நடக்கணும் அதான் நடக்கல, நானே ஒத்துக்கிறேன். நான் தப்பு செஞ்சாலும் நான் இஸ்லாமிய இருக்கு நடக்கலன்னு அர்த்தம், நடக்க வைக்கணும். அதனால சவுதியில தப்பு இருக்குது, ஈரான்ல தப்பு இருக்குது, ஈராக்ல ஏங்க ஏங்கிட்ட இருக்குங்க, மறைய தூரத்துக்கு எல்லாம் போவானே. அந்த அடிப்படையில தான்
இஸ்லாம் வந்து இந்த பலதார மனத்தை வந்து அனுமதிக்குது. ஜாதி முஸ்லிம் பெருமக்களால ஜாதி இங்க ஒளிவு இருக்கு. அந்த ஜாதி ஒழியத்துக்காக நம்ம போராடின்னு வரோம். ஏன்னா வர்ணாச தர்மத்தை ஒழிக்கணும்னு சொல்லிதான் நம்ம திராவிடர்களால நம்ம போராடின்னு வரோம். ஆனா முஸ்லிம் பெருமக்கள் ஒழிச்சிருக்கார்கள். இருந்தாலும் அங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஜாதி ஏற்றத்தாழ்வு பணத்தாலே இல்ல. தமிழ் முஸ்லீம ஒரு உருது முஸ்லீம் பொண்ணு கொடுத்து வாங்கல் இல்ல. அப்ப அங்கேயும் ஜாதி ஏற்றத்தாழ்வு இந்த நாட்டில் ஒழிக்க முடியல. அதுக்கு நீங்க என்ன காரியங்கள் செய்கிறீர்கள்? இன்னொன்னு, பாகிஸ்தான்ல சுன்னி சயாசுக்கு இவ்வளவு சண்டை இருக்கு. அப்போ வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் நினைக்கிறாங்க முஸ்லீம்குள்ளேயே அடிச்சுக்கிறாண்டா, நம்ம எதுக்கு அங்க போய் சேருவானு ஒரு தவறான எண்ணம் இருக்கு இல்லையா? முஸ்லிம் பெருமக்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொன்ன அந்த வழி முஸ்லிமையே பல பிரிவுகளாக ஆக்கின்றது. இதை நம்ம கண்கூடாக பார்த்துக்கிறோம். யாரையும் வந்து குறை சொல்லல, குறை சொல்றதாக நினைச்சுக்காதீங்க. ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இஸ்லாம் மார்க்கம் ஒழிக்க முற்பட்டதா? ரெண்டாவது, அதுக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்களே அதிக. ஏன்னா முஸ்லீம் நாட்டுக்குள்ளேயே சண்டை, ஈராக்கு ஈரான சண்டை, ஈராக் வந்து உங்கத்தன் அடிக்கிறான், அவன் ஒன்று அடிக்கிறான். அப்ப முஸ்லீம் மார்க்கம் நாட்டையே ஒற்றுமைப்படுத்த முடியவில்லை இல்லையா? அது ஒரு கிறிஸ்டியன் நேஷன் மாதிரி, கேத்தலிக் ப்ரோடெஸ்டன்ட் மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கு என்ன வழி சொல்றீங்க? குமார் அவர்கள் கேட்ட கேள்வியில அடுத்த கேள்வி என்னன்னா, இஸ்லாத்துல சாதி இருக்கத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது எதை வச்சு கேட்கிறாங்கன்னா, இந்த சியாசன்னு சொல்லி பாகிஸ்தான்ல உள்ளது, நம்ம நாட்டிலே இருக்க சுட்டி காட்டல மறைக்க ரிலப்ப ராவுத்தரு டக்னி இப்படி எல்லாம் பல பெயர்கள்ல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இதுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு உங்களுக்கு தானே சாதி இருக்குது, சாதி இல்லைன்னு சொல்றீங்களே கேட்கிறாங்க. இதை வந்து ரெண்டே விதமாக நீங்கள் வழங்கிக் கொள்ளணும். இதுல முஸ்லீம்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை நான் கடைசியா சொல்லிக்கிறேன், முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய விளக்கம். அதாவது மறைக்க இருக்கிறாங்க தமிழகத்தில் சில பேர் மறைக்காயம் கொடுத்துருவாங்க. மறைக்காயர்னா என்ன? மரக்கலாயர். மரக்கலாயர் தான் மறைக்காயர். மரக்கலம்னா ஓடம், ஓடம் இருக்கல படகு, அதான் மரக்கலம். அந்த காலத்தில் அரபு நாட்டில இருந்து படகு ஓட்டிக்கிட்டு வியாபாரம் பண்ணி சரக்குகளை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? கடலோர பகுதியில் வாழ்றவங்க மரக்கலம் ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு பேர் மரக்கலாயர். மரக்கலாயர் என்பது மறைக்காய், அதனால கடற்கரை பகுதியில் மறைக்காயர் சொல்லிக்குவாங்க. கடலோர பகுதிகளில் அவன் மரக்கலம் ஓட்டுனவன் மரக்கலாயர்னா ஓகே. இவன் சொல்றானே இத்தனை இருக்கிறவன், இவன் தன்னை மரக்கலாயர் இன்னமும் சொல்றான் பாருங்க, அது இவன் செய்யற முட்டாள்தனம். அதனால இந்த கேள்வி ஐயா கேட்டிருக்காங்க, மரக்கல ஓட்டுனால் ஒருத்தர் தன்னை மரக்கலாயர் சொல்லிக்கிறான். டாக்டருக்கு படிச்சா டாக்டர் சொல்லலாம், நான் டாக்டருக்கு படிச்சனால என் மகனும் டாக்டர் டாக்டர் சேர்த்துக்க முடியுமா? என் பேரன் டாக்டர் சேர்க்க முடியுமா? அவன் படிச்சுதான் சேர்க்கணும். அப்ப என் பார்த்த வந்து மரக்கலம் ஓட்டுனா அவன் மரக்கலாயர், அது ஓகே. நான் ஓட்டலையில மரக்கலத்தை, எனக்கு பின்னாடி மரக்கையர்னு போடுற தப்பு தானே? எங்க ஆளுக்கு செய்யற தப்புனால ஒரு சாதி மாதிரி அவர்களுக்கு என்ன செய்தது? தோற்றம் அளிக்குது. அதே மாதிரி ராவுத்தருங்கிறான். ராவுத்தன் என்ன? யானையை அடக்கிறவன மாவுத்தன் சொல்லுவாங்க. யானைக்கு ட்ரைனிங் கொடுக்கறான்ல மாவுத்தன், குதிரைக்கு பயிற்சி அளிக்கிறவன் ராவுத்தன். தமிழ் இலக்கணப்படி அகராதிப்படி யானைக்கு பயிற்சி அளிக்கிறவன மாவுத்தம்பாங்க, குதிரைக்கு பயிற்சி அளிக்கிறவன ராவுத்தம்பாங்க. இந்த ராவுத்தண்டா யாருன்னா, அந்த அரபு குதிரைகள் ரொம்ப சண்டித்தனம் பண்ணும். அரபு நாட்டிலிருந்து குதிரைகளை இறக்குமதி பண்ணி அதை ஒழுங்காக பயிற்சி கொடுத்து எஜமானனுக்கு விசுவாசமா இருப்பதற்கான சர்க்கஸ்ல மிருகங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி குதிரைகளுக்கு பயிற்சி கொடுக்கிற வேலையை அன்றைக்கு சில முஸ்லீம்கள் செய்தாங்க. அந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்ததுனால அவர்களுக்கு ராவுத்தர் என்று சொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு கூட நீங்க கள்ளழகர் வந்து அந்த தேர்ல போகும்போது ராவுத்தர் தான் குதிரையில இருப்பார். ராவுத்தர் தான் முஸ்லீம் இல்ல, ஏன்னா அந்த கள்ளழகர் காலத்துக்கெல்லாம் பிந்துனா இஸ்லாம். நீங்க சொல்லக்கூடிய கள்ளழகர் காலத்துக்கெல்லாம் பிந்துன மார்க்க இஸ்லாம், நபிகள் நாயகம் அவர்கள் பிந்துனவர்கள். அப்ப அங்க ராவுத்தர் வர்றாருன்னா எந்த ராவுத்தர் வர்றாரு? குதிரைக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடியவர் தான் வர்றாரு. இதை வந்து நீங்க இலக்கியங்கள்ல நீங்க நிறைய பார்க்கலாம், அப்படியே சர்ச்சைக்கு வேண்டியதில்லை. அப்ப குதிரை அப்பம் பாட்டன் குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்தான்னா ராவுத்தன் ஓகே. நான் கொடுக்கல என்ன ராவுத்தன்களாமா? இவன் விளங்காம ராவுத்தன் ராவுத்தன் எங்காளுக்கு விளங்காம, இதான் ராவுத்தங்கிறது. அதே மாதிரி வந்து பட்டாணியர்கள் பாங்க, பட்டாங்கிறது ஒரு வட இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம். ஒரு காலத்தில் ஏற்பட்ட வகுப்பு கலவரத்தில் அங்க வாழ முடியாமல் இங்கே அகதிகளாக அந்த மக்கள் வந்தாங்க. பட்டாணி பகுதிக்காரங்க தமிழ் அன்னைக்கு அமைதி பூங்காவா இருந்துச்சு. அங்கிருந்து வந்தவர்கள் வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அதனால பட்டாணி ஊரை சொல்லி பட்டாணியர்கள் பட்டாணியர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. நாடுல என்ன ஆச்சுன்னு சொன்னா அது ஒரு கோத்திர மாதிரி ஆக்கிட்டாங்க. அது தவறு, முஸ்லீம்கள் செஞ்சாலும் தவறு.
அப்படி தங்களை ராவுத்தர் என்றோ மறைக்காயர் என்றோ இப்படி எல்லாம் ஒரு பேரை போட்டுக்கிறமாறு இஸ்லாம் கற்றுத்தரவில்லை. அப்படி எல்லாம் யூஸ் பண்றது வந்து மார்க்க இஸ்லாமே தடுக்கக்கூடிய ஒரு காரியம், அதை நம்ம ஒத்துக்கிறோம். அதே நேரத்தில் ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும், இப்ப ராவுத்தரும் மறைக்காயரா இருந்தாலே ராவுத்தரவும் மறைக்காயர் பக்கத்தில் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீங்க சாதியோட ஒப்பிட முடியாது. ராவுத்தர் ஒரு தண்ணி சொல்லிக்கிறாருன்னு வைங்களேன், மறைக்காயரோட சேர்ந்து சாப்பிட மாட்டாரா? ஒரு தட்டுல சாப்பிடுவாரு. ராவுத்தரும் மறைக்காயரும் ஒரு பிளேட்ல சாப்பிடுவாரு, பக்கத்துல உட்கார்ந்துருவாரு. அவருக்கு பின்னாடி இவர் சொல்லுவாரு, இவருக்கு பின்னாடி அவர் சொல்லுவார். பிறப்பினால் தங்களை உயர்ந்தவர்களாக நினைத்துக் கொள்வதில்லை. அதே நேரத்தில் சம்பந்தம் பண்ற விஷயம் சொன்னாங்க பாருங்க, அதுவும் அப்படி ராவுத்தர் மறைக்காயர்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்கிறதெல்லாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணு இருக்குங்க, என்னன்னு கேட்டா உருது பேசக்கூடிய முஸ்லிம்கள் தமிழ் பேசுற முஸ்லிம்கள் வீட்டுல சம்மந்தம் பண்ண மாட்டாங்க. தமிழ் பேசுற முஸ்லிம்கள் உருது பேசுற வீட்டுல போய் சம்மந்தம் பண்ண மாட்டாங்க. இதுக்கு சாதி காரணம் கிடையாதுங்க, குடும்ப வாழ்க்கைன்னா சந்தோஷமா இருக்கிறது தான். முதலில் உட்காந்து பப்பேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இவன் பேசுற கொண்டாடி வழங்கணுமா இல்லையா? கொண்டாடி இவனு கலங்கணுமா இல்லையா? இவன் தமிழக உருதையும் முடிச்சு போட்டு வச்சு என்ன பேசிக்கிறாங்க, என்னன்னு சந்தோஷமா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்த மகிழ்ச்சியா இருப்பதாக இருந்தால் மொழி ஒரு புரியக்கூடிய மொழி வந்து பல விஷயங்களை தேவை, அதை கவனிக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம். இவன் உப்பு போடுங்கிறது முலாவை போட்டு என்ன பண்றோம்? சமையல என்ன செய்வான் சொல்லுவான். அப்ப இவ வந்து அது உருதுல சொல்ல அவன் தமிழ்ல ஒண்ணு செய்ய இது வந்து சரியா வராது. நிறைய பிரச்சனைகள் மாமனார் மாமியார் விஷயத்துல, அதாவது இன்றைக்கு சமுதாய அமைப்பு நீங்க பாக்குறீங்க, மாமியார் கொடுமை எல்லாம் பாக்குறீங்க. மொழி தெரிஞ்சு நடக்கிற இடத்துல இவ்வளவு வருது. ஒரு மொழி தெரியாத மருமகளை நான் வீட்டுல வச்சுக்கிட்டு என் மாமியார் என்ன சொல்றாரு அவருக்கு புரியாத இடத்துல ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணி நாளைக்கு பிரிஞ்சு போறதுக்கா? அந்த நோக்கத்தில் அவர்கள் வந்து சம்பந்தம் பண்ணுவதை தவிர்த்தால் அது தப்புன்னு சொல்லக்கூடாது. அதாவது தொடக்கூடாது, தீட்டு தீண்டாம அப்படிங்கிற அடிப்படையில செய்தால்தான் தப்பு. மற்றபடி ராவுத்தர் மறைக்காரெல்லாம் சம்பந்தம் நடந்துகிட்டா இருக்குங்க, ஒண்ணு மார்க்கத்துல ஒண்ணு இடையே இருக்கும் கிடையாது. இந்த சண்டை பிடிச்சிக்கிறத சொன்னாங்க, சண்டை பிடிச்சிக்கிறதுங்க எல்லாத்திலையும் உண்டுங்க. சண்டைக்கு நீங்க மதத்திலாம் காரணம் காட்டக்கூடாது. மொழியில சண்டை பிடிக்கலையா? அண்ணன் தம்பி சண்டை பிடிக்கலையா? பங்காளிக்குள்ள சண்டை நடக்கலையா? சண்டை என்பதற்கு வந்து நீங்க அதை காரணமா காட்டக்கூடாது. இதுலயே நடக்குது, ஒரே மொழி பேசுறவன் சண்டை பிடிக்கிறான், ஒரே நாட்டுக்காரன் சண்டை பிடிக்கிறான், ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவன் ஒரு தான் இடத்துக்காரன் சண்டை பிடிக்கிறான். அப்ப அவங்க பிடிக்கிற சண்டை எல்லாம் அரபு நாட்டுல பிடிக்கிற சண்டை எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள சண்டையா? ஆட்சிக்காக வேண்டி ஈரான் இடம் அடிச்சுக்கிட்டான், இவன் இடத்த அதிகமா பிடிச்சிக்கிறதா, அவன் இடத்த பிடிச்சிக்கிறதாங்கிறதுக்காக வேண்டி அதையெல்லாம் நம்ம வந்து மார்க்கத்தோட இணைக்க கூடாது. அவன் இஸ்லாத்தை புரியாதனால சண்டை போடுறான், அவ்வளவுதான். இப்ப போடுறான், அதுவும் அப்படித்தானே? அதுவும் வந்து இஸ்லாமிய அடிப்படையில் அவன் போடல, குர்ஆன் தெரியாம நபிகள் நாயகம் சொன்ன போதனையை புரியாதனால சண்டை போடுறான். எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் சண்டை தான் அது. இப்ப உங்க வாயாலேயே வந்த ஒப்புதல் வாக்கு மூலம், இப்ப நீங்க சொன்ன உங்க வாயால் வந்த ஒப்புதல் வாக்கு மூலம் நீங்க தான் உங்க வாயால தான் சொன்னீங்க. உங்க வாயால சொன்ன சாட்சி வச்சு சொல்றேன், கடந்த மார்ச் 6 நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நம்ம இதுல இருந்து நம்ம அண்ணா நகர்ல இருந்து முதல்வர் வீட்டுக்கு முற்றுகை அப்படின்ற ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு தரைமட்டம் ஆக்கப்பட்டவுடன் அந்த இடம் நடந்தது. பாபர் மசூதி இடிச்ச உடனே இங்க அந்த விவாதத்தை பத்தி நானும் என்னுடைய நண்பர் இங்க சித்திக் முகமது சித்திக் ஐயா அவர்களும் ஒரு இஸ்லாமிய சகோதரர் கிட்ட போய் விவாதம் பண்ண, என்னையா இடிச்சுட்டாங்களே, நீங்க எல்லாம் ஒண்ணு கேட்கலையா, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. அந்த சகோதரர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்றேன் நானு, இஸ்லாமிய சகோதரனாக இருக்கக்கூடியவன் வணக்கத்தலத்தை இந்த இடத்துலதான் வச்சுக்கணும்னு சொல்லல, அது சர்ச்சைக்குரிய கட்டடம், அது அதை இடிச்சிட்டாங்க, இடிச்சிட்டா விட்டுட வேண்டியதுதானே. நாட்டின் நலன் கருதி நம்ம சிறுபான்மை மக்களா இருக்கோம், அவர்கள் பெரும்பான்மை மக்களா இருக்காங்க, அப்படி இருக்கிற பட்சத்துல நீ அதை விட்டுட வேண்டியதானே, அதை போய் நீ ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? மார்ச் 6 அங்கிருந்து முதல்வர் வீட்டுக்கு முற்றுகை போராட்டம்ன்றது வந்து ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி இல்லையா? இதுக்கு தலைமையேற்று நடத்தக்கூடியவர் இன்னைக்கு இந்த விவாதத்துல பதில் சொல்லக்கூடியவர் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. கேட்டாரா இல்லையாப்பா? கேட்டார். இதோ சாட்சி இங்க இருக்கு. நீங்க சொன்ன சபை வந்து எங்க ஒண்ணாலும் வணங்கலாம்னு சொன்ன வந்து ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான சபை சாட்சி இங்க இருக்கு. இதுக்கு ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. அதாவது இந்த பாபர் மசூதி சமுதாய நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காங்க. பாபர் மசூதியே இடிச்சிட்டாங்க, அதுலதான் துழுவணும் ஒண்ணு சட்டம் கிடையாது. எங்கேயும் துழுவலாம், எங்க வேண்டாலும் துழுவலாங்கும் போது அதை விட்டுட்டு பேசாம வேற இடத்துல போக வேண்டியானுங்க. இந்த ஒரு நல்ல கேள்வி தான் கேட்கிறாரு, அழகான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை சொல்வதற்கு முன்னாடி நான் ஒரு அவர்த்து ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன்.
ஐயாவுக்கு ஒரு எந்த ஏரியா உங்களுக்கு எந்த ஏரியா ஏரியா செய்யாறுல இருந்து வந்திருக்கேங்க மணிவண்ணன் பேரு செய்யாறுல இருந்து வந்திருக்கேன் மணிவண்ணன் ஏரியா ஏரியா செய்யாருங்க வடஆர்காடு மாவட்டம் வடஆர்காடு மாவட்டம் செய்யார் அவருடைய ஊரு செய்யாறுல அவருக்கு ஒரு அஞ்சு கிரவுண்ட்ல ஒரு இடம் இருக்குது வச்சுக்கிறோமே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுலதான் அவர் இருக்கணும்னு கேட்டாங்க எங்க இருக்கலாம் அங்கதான் இருக்கணும் கைதட்டவேணாம் அந்த இடத்துலதான் இருக்கணும் எங்கேயும் அவர் குடியிருக்கலாம் ஆனாலும் எங்கே இருக்கலாம்லப்பா அப்படின்னு சொல்லி நான் போய் இடிக்க போனேன்னா அந்த இடத்தில் என்ன உணர்வு வரும் சொன்னா என்னுடைய உரிமை இங்க பாதிக்கப்படுது இது ஒரு பள்ளிவாசலாக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் வரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் வரும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமைகளையும் இது வரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது மீட்கப்படுதே தவிர அது வேணும்னு நினைக்கிறமே தவிர அங்க தொழுதால்தான் தொழுகை நிறைவேறும் என்பதற்காக அல்ல உரிமை பிரச்சனை என்பது வந்து ஒவ்வொரு மனு தனிப்பட்ட மனிதனுக்கு உரிமை இருக்குது சொசைட்டிக்கு உரிமை இருக்குது மதத்துக்கு உரிமை இருக்குது சங்கத்துக்கு உரிமை இருக்குது ஒவ்வொருவருடைய உரிமைகளும் பேணப்பட வேண்டும் இது உரிமை மீறியது என்ற அடிப்படையில் இல்ல இல்ல அப்படி சொன்னீங்கன்னா நான் விளக்கமா சொல்றேன் புரியுங்க முஸ்லீம் வழக்கம் அதாவது சகோதரர் கேட்கிற கேள்வி அடுத்த கேள்வி என்ன தெளிவா சொல்லுங்க அது தொழுகையே நடக்காத இடம்ங்கிறாங்கல்ல அதுக்காக வேண்டி நான் பாபர் மசூதியுடைய வரலாறையே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சுருக்கமாக 1949 தான் பாபர் மசூதியுடைய விவகாரம் ஆரம்பிக்குது இந்தியாவில் நல்லா விளங்கிடணும் பள்ளிவாசலுடைய வயசு 420 வருஷம் ஆச்சு பள்ளிவாசல் கட்டப்பட்டு 420 முந்தினவர் தான் பாபர் அவர் காலத்தில் கட்டப்படுது அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு 400 ஆண்டுகளாக இந்த நாட்டில் அது சம்பந்தமா எந்த வழக்கும் கிடையாது பாபர் காலத்தில் அதாவது கோயிலை இடித்துவிட்டு அந்த பள்ளியை கட்டியிருப்பார்களே ஆனால் மத உணர்வோடு நாங்கள் பாபர் மசூதிக்கு போராடலங்க ஒரு இந்து கோயிலை முஸ்லீம் அடிச்சாலும் போராடுவோம் இந்து கோயிலை முஸ்லீம் அடிச்சாலும் அதை இந்துக்களுக்கு பெற்றுத்தருவதற்கு நாங்கள் போராடுவோம் உரிமை என்று அறிப்படுதான் அது நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்ப பாபர் மசூதியை பாபருடைய காலத்தில் அவருடைய தளபதி கட்டுறாரு அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து யாரும் அதை பிரச்சனையா எழுப்பவில்லை என்ன கேளுங்க கட்டினவரை மன்னருக்கு பயந்து இருந்திருக்கலாம் பாபருக்கு அப்புறம் அவருடைய மகன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வர்றார் இந்த ஹுமாயூனுடைய ஆட்சி காலத்தில் யாராவது இதை பிரச்சனையை கிளப்புனாங்க கிளப்பல அது எப்படி கிளப்புவாங்க ஐயா கேட்கிறாரு அதுவும் கிளப்ப மாட்டாங்க ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர் ஆட்சிக்கு வர்றாரு அக்பர் யாரு பாபருடைய பேரன் பாபருக்கு 25 வருஷத்துக்கு பிறகு அக்பர் ஆட்சிக்கு வர்றாரு அக்பரை பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க இஸ்லாத்தை வெளியேறி ஒரு புது மதத்தை உண்டாக்கினார் தீன இலாஹி ஒன்னு இரண்டாவது தன்னுடைய அரசவைகள் எல்லாம் ரஜபுத்திரர்களை தான் வைத்துக் கொண்டார் அவர் திருமணம் செய்ததெல்லாம் ரஜபுத்திர பெண்களைத்தான் திருமணமும் செய்தார் அந்த புறத்திலும் வைத்திருந்தார் முஸ்லீம்களோடு எந்த விதமான ஒட்டு உறவும் இல்லாமல் தான் அவருடைய மொத்த ஆட்சியும் நடந்தது இன்னும் சொல்ல போனால் அவருடைய இன்னும் இந்து சகோதரர்கள் கூட அக்பர் மகா சக்கரவர்த்தின்னு சொல்லுவாங்க இந்துத்துவ சக்தியில் கூட ஒத்துக்குவாங்க இந்து சகோதரர்கள் தான் சொல்லல இந்துத்துவ அவர் ஒத்துக்குவாங்க அந்த மாதிரி ஆட்சி பண்ணக்கூடிய அக்பர் வந்திருக்கிறார் ஆட்சிக்கு சுத்தி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் ரஜபுத்திரர்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள் ராணுவத்தில் அவர்கள் அப்ப அவர்கள் வந்து எங்க தாத்தா எரிச்சு விட்டாருங்க அதை தாங்கன்னு கேட்டிருக்கலாம்ல அக்பர் பாபர்கிட்ட கேட்க முடியாது விட்டுருவோம் ஹுமாயூன்ட்ட கேட்க முடியாது விட்டுருவோம் அவர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அக்பர்கிட்ட கேட்டிருக்கலாம்ல கேட்கல அவர் காலத்திலையும் கேட்கல சரி இப்படியே முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி எல்லாம் முடிந்து 200 வருஷம் வெள்ளக்கார ஆட்சி பண்ணானே வெள்ளக்கார ஆட்சி புரிந்த 200 வருஷ காலத்தில் பாபர் மசூதி சம்பந்தமான வழக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் இருக்கான்னு தேடி பாருங்க ஏன் வெள்ளக்காரன் கேட்கலாம் ரெண்டும் பொதுவான முஸ்லீம்கள் அடிச்சு விட்டாங்க எங்களை கொடுங்கயான்னு சொல்லி அப்ப பாபர் மசூதி கட்டின காலத்தில் இருந்து 200 ஆண்டு கால முஸ்லீம் ஆட்சியிலையும் எந்த வழக்கும் கிடையாது அதற்கப்புறம் 200 ஆண்டு கால கிறிஸ்துவ ஆட்சியிலையும் வெள்ளையர்கள் ஆட்சியிலையும் அதுக்கு வந்து எந்த வழக்கும் கிடையாது எப்ப பாபர் மசூதி வழக்கு வருது தெரியுமா 1949 அதாவது சுதந்திர இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் தான் கோயிலை இடித்து கட்டினார்கள் என்ற கதை முதல் முதலாக கட்டப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் அந்த ராமாயணத்தை வந்து 3 பேர் எழுதியிருக்கிறாங்க பிரபலமான ராமாயணம் அதுக்கு மேல தெரியாது எனக்கு கம்பர் தமிழ் எழுதியிருக்காரு உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தாசர் ஒரு ராமாயணம் எழுதியிருக்கிறாரு அப்புறம் இன்னொரு ராமாயணம் யாரு வால்மீகி ஒரு ராமாயணம் எழுதிக்கிறாரு இந்த துளசிதாசர் வந்து அவருடைய அக்பருடைய காலத்தில் தான் வாழ்றார் அந்த காலத்தில் உள்ளவர் அவர் தன்னுடைய ராமாயணத்திலாவது இந்த மாதிரி ராமருக்கு இங்க ஒரு ஆலயம் இருந்துச்சு என்பதையெல்லாம் அதுல குறிப்பிட்டவர் எழுதியிருக்க முடியும் தன் காலத்திலேயே இடிக்கப்பட்டிருந்தார் இன்னும் சொல்ல போன அக்பருடைய காலத்தில் பாபர் இடிச்சிருந்தார் ஆனால் கண்ணால் கண்டவர்கள் கொஞ்சமாக இருந்திருப்பாங்க பாபர் இடிச்சிருந்தாரே ஆனால் 25 வருஷம் தானே ஆகுது
பாபருடைய காலத்தில் 25 வயசு உடையவராக இருந்தவர் அக்பர் காலத்தில் 50 வயசு உடையவராக இருப்பார். கண்ணால் கண்டிருப்பார், கொதிச்சு போய் முறையிட்டு இருக்கலாம். எதுவும் நடக்கல. எப்படி நடக்கு தெரியுமா? 1949 வருஷம் ஒரு ஆகஸ்ட் மாதத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இரவுல தொழுகை நடந்துகிட்டு பள்ளிவாசல்ல, இரவுல இஷான்ற ஒரு நைட்டு தொழுவாங்க, 8 மணிக்கு, 8, 8, 9 அந்த ரேஞ்சில தொழுவாங்க. இஷா என்ற தொழுகையை தொழுது விட்டு முஸ்லீம்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்றைக்கு நல்ல இரவுல வந்து இஷாங்கிறது கடைசி ஒரு நாள், 5வது தொழுகை, 5 வேளை தொழுகை அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. நல்லா விளங்கிக்கிறேன். இடித்து உள்ளே நுழைந்து அந்த மேடை ஒன்றுக்கு ஏறி நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய சொற்பொழிவு செய்த மேடை, அந்த மேடை மீது சில சிலைகளை எல்லாம் கொண்டாந்து ஒரு 50 பேர் கொண்ட கும்பல் உள்ள வைக்கிறாங்க. வச்சுட்டு போன பிறகு காலை தொழுகையை 4:30 to 5 தொழுகைக்கு வருவாங்க முஸ்லீம்கள். வந்து பார்த்தா தொடர்ந்து பள்ளிவாசல் தொடர்ந்து கிடக்குது, அங்க சிலைகள் இருக்குது. உடனடியாக வந்து காவல்துறையில போய் புகார் கொடுக்கறாங்க, எஃப்ஐஆர் போடப்படுது. 1949 போடப்படுது எஃப்ஐஆர். 50 வருஷமா நீதிமன்றத்தால் தீர்க்கப்படாத ஒரே ஒரு சின்னதாக தான் இருக்கும். 49 50 வருஷம் ரவுண்ட் ஆயிடுச்சு. 50 வருஷ காலமாக இந்த வழக்கு இந்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படல. இந்த வழக்கு அன்னைக்கு தீர்த்துனா முடிஞ்சிருக்கு கதை. அதுல ஏற்றையா எழுதுறாரு, அடிபணிந்து சமர்ப்பிக்கிறேன், இன்று இரவு முஸ்லீம்களை இஷாத்துலையை நடத்திவிட்டு சென்ற பிறகு 50 பேர் கொண்ட ஒரு ரவுடி கும்பல், வன்முறை கும்பல் உள்ளே நுழைந்து இந்த பள்ளிவாசலுக்கு வைத்து விட்டார்கள். நடவடிக்கை அப்படி எஃப்ஐஆர் போடப்பட்டு எஃப்ஐஆர் உடைய காப்பி, அந்த காப்பி எங்க ஆபீஸ்ல நான் வச்சிருக்கிறேன், எங்கள்ட்ட காப்பி, எஃப்ஐஆர் உடைய ஜெராக்ஸ் காப்பி என்கிட்ட வாங்கிக்கலாம். அப்ப 1949 அங்க அயோத்தியுடைய பைசாபாத்தில் உள்ள காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கப்படுது, புகாருக்கு எஃப்ஐஆர் போடப்படுது, அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா நேருட்ட விவகாரம் போகுது. அப்ப மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி தான், மாநிலத்தையும் கோவிந்த வல்லப பந்து முதலமைச்சரா இருக்கிறார். அப்ப நேரு பிரதமரா இருக்கிறாரு, ஊபியில காங்கிரஸ் முதலமைச்சராக கோவிந்த வல்லப பந்து முதலமைச்சரா இருக்கிறாரு. அழகான முறையில் அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். அன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு 50 பேர் உள்ள பிடிச்சு போட்டா இன்னைக்கு 20 லட்சம் பேர் செத்துருக்க மாட்டாங்களா? பகுதியில் 1000000 கோடி பொருளாதாரம் அழிஞ்சிருக்காது. உலகமெல்லாம் காரித்துப்ப கூடிய ஒரு அவமானம் அந்த நாட்டுக்கு நிகழ்ந்திருக்காது. அன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்க, சாம மௌனம் காத்து இழுத்து போட்ட சொல்லி நீதிபதி பாண்டேங்கிறவர் உத்தரவு போடுறார். பாண்டேங்கிற நீதிபதி உத்தரவு போடுறார். பிறகு அவர் பாரதிய ஜனதா கட்சி எம்பியாக போட்டிட்டு ஜெயிச்சார். சென்ற தேர்தலில் நீதிபதியாக இருந்தவர் அப்பவே அந்த இந்துத்துவ உணர்வோட இருந்திருக்காரு. அன்றைக்கு இழுத்து பூட்டப்பட்டு 50 வருஷமா தொழுகை நடக்கல, நடத்த விடாதுனா நடக்கல. இவங்க என்ன செய்யறாங்கன்னு நடத்தல நடத்தலங்கிறாங்க. 400 வருஷமா தொழுகை நடந்துச்சு, ஒரு இரவுல கொண்டே வச்சு 49 நாங்கள் இழந்தோம், 92 இழக்கல. பாபர் மசூதி பறிக்கப்பட்டு 92 இடிச்சாங்க, 49 பொசிஷன் போயிடுச்சு. 49 பூட்டப்பட்டு அப்புறம் பூஜை செய்யப்பட்டு வெளியே இருந்து பூஜை செய்யலாம், அப்புறம் கர சேவை செய்யலாம், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு வந்து கடைசி கட்டமா இடிக்கப்பட்டிருக்கு. அதனால அது தொழுகையே நடக்கல என்ற வாதம் வந்து நடத்த விடாத சூழ்நிலையை உண்டாக்கிட்டு சொல்றது. 49 முந்தி வரைக்கும் நடந்துச்சு, அதை கொண்டு வச்சு பூட்டி தொழக்கூடாது, முஸ்லீம்கள் போகக்கூடாது, தடுத்துட்டாங்க. அதனால 50 வருஷம் நடக்கலாம் ஒத்துக்கிறேன். 49 வரைக்கும் தேதி வரைக்கும் நடத்தவில்லை, அது வரைக்கும் நடந்துச்சு, நடத்த விடாம தடுத்தாங்க. இதான் அதனுடைய ஸ்டோரி. இன்னும் பாபர் மசூதிக்கு விரிவான ஸ்டோரி புஸ்தகமே நாங்க போட்டிருக்கோம், முழு விவரங்களோட, தகுந்த ரெக்கார்டு சான்று ஆதாரங்களோட. என் பெயர் சிவா, நான் திராவிட கழகத்தை சார்ந்தவன், கடவுள் இல்லை என்ற கொள்கையில் உறுதியாகவும் ஆணித்தரமாக இருக்கின்றவன், நீதி ஒழுவாமல் இருக்கின்றவன். என்னை பொறுத்தவரையில் தந்தை பெரியார் எவ்வழியோ அவ்வழியேதான் இயேசுநாதரும், அவ்வழியேதான் முகமது நபி அவர்களும். ஏன் என்றால் கடவுள் தூதர்கள் அல்ல, போதனைகள். அவர் சொல்லியது போதனைகள். அதுபோல் நீங்கள் ஒரு சிறிய காரணத்தை சொல்லிவிட்டீர்கள், என்னவென்று மொழி பிரச்சனை அல்ல, எல்லாம் ஒரே மொழி, எல்லாம் இறைவன் கொடுத்த மொழி. ஏன் எல்லாம் ஒரே மொழியை கொடுத்திருந்தால் ஏன் உலகம் முழுவதும் அரபிக்காகவே கொடுத்திருக்க வேண்டியதானே, ஏன் அந்தந்த மொழியை கொடுத்தார்கள்? ஆகவே கடவுள் என்பது மொழியை பரப்பியவரும் அல்ல, மொழிக்காக தான் கடவுளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் தவிர மொழி கடவுள் பரப்பியது அல்ல. ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒரே மொழி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரை மொழி என்பது, இப்ப நம்ம நல்லா எடுத்துக்கோங்க, தமிழக மன்னர்கள் 3 மன்னர்கள் முன்னாடி வாழ்ந்திருக்கிறாங்க, பெரிய மன்னர்கள், மூவேந்தர் சொல்றோம் இல்லையா, சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் இல்லையா, சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. சேரநாடுங்கிறது எது என்றீங்கன்னா, இப்ப கேரளா, அன்னைக்கு அது என்ன, அது தமிழ். இப்ப தமிழ் மன்னர்கள் தான் ஆண்டிருக்கிறாங்க. சோழ நாடு எதுன்னு நமக்கு தஞ்சை பகுதி நமக்கு தெரியுது, பாண்டிய நாடு மதுரை திருநெல்வேலி ராமநாதபுரம் பாண்டிய நாடுங்கிறது நமக்கு விளங்குது, வேற சின்ன சின்ன நாடுகள் இருந்திருக்கு.
சேர நாடுங்கிறது கேரளா. கேரளாவில் யாராச்சும் தமிழ் பேசுறானா? இல்ல. அப்ப எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, அன்றைக்கு கேரளாவில் பேசப்பட்ட மொழி வந்து தமிழ் தான். அன்னைக்கு சேர மன்னர்கள் ஆண்டிருக்கிறாங்களே, தமிழ் தான் ஆண்டுச்சு. அந்த தமிழ் தான் அப்படி திருவிக்கிறீங்க, ஒரு மூக்குனால சொல்லி கிள்ளி ஒரு மாதிரி ஆகி மலையாளம் வேற மொழியா போயிடுச்சு. இப்ப மொழி என்பது இப்படித்தான் உருவாகுது. ஒரு மொழியிலிருந்து பல மொழிகள் பிறந்து உருவாகுது. இந்த உருது மொழிங்கிறாங்க. இந்த உருது மொழிங்கிறது எப்ப உண்டாகுது? முகலாய மன்னர்களுடைய இந்த ராணுவத்தில் பல பகுதி காரணம் போட்டு இவன் வார்த்தனாலும் அவன் வார்த்தனாலும் இவன் வார்த்தனாலும் எல்லாம் போட்டு கலந்து மிக்ஸ் ஆகி இந்த மிலிட்டரியில் பேசிக்கிட்ட மொழி தான் என்னவாச்சு? உருது மொழியாக உருவாகுது. அப்ப மொழி என்பதெல்லாம் இப்படி மனிதன் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக உள்ள ஒரு சாதனம், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா மொழி இல்லாம ஒரு ஊமை இருப்பான், அவனும் கூட தன்னுடைய கருத்தை தெரிவிக்கத்தான் செய்வான். அது கடவுளுக்கு விளங்கானு சொல்ல முடியாது. ஊமை இருக்கான தமிழ், தமிழ் ஊமையனும் இங்கிலீஷ் ஊமையனும் ஒரே மாதிரி தானே? ஆங்கில ஊமையான ஆங்கில மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஊமையனா இருந்தாலும் சரி, தமிழ் ஊமையா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரே செய்கை தான், ஒரே மாதிரி தான், அதுக்கு பாஷையே கிடையாது. அப்ப அதுவும் கடவுளுக்கு தெரியுங்கிறதுதான். அப்ப கருத்துக்களை வெளியே சொல்வதற்குத்தான் மொழி. இது மொழி வந்து ஒரே ஒரு மொழி ஆதாம் என்பவர் பேசியிருப்பார், ஏதோ ஒரு மொழி அது அப்படியே மறுவிக்கிற. எந்த மொழின்னு சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மொழி சொல்லிக்கிறான். அப்படியே மாறி நிற்கிறவி திருச்சி பல மாதிரியாக போயிடுச்சு. அதனாலதான் ஒரு இனத்தை சேர்ந்த பல மொழிகள் இருக்கும். இப்ப அரபுன்னு சொன்னீங்கன்னா, அரபு, பாரசி, உருது, மலாய் எல்லாம் அரபி இனத்தை ரைட்ல இருந்து லெப்ட்ல போற மொழி, அது அது மாதிரியான மொழி. எழுத்துக்கள்லாம் ஒரே மாதிரியா இருக்கும். இப்படி ஒண்ணுல இருந்து சைனா, ஜப்பான், அது ஒரு டைப்பான, அது ஒரு மாதிரியான மொழி. இப்படியேதான் மொழிகள் எல்லாம் உண்டாயிருக்கே தவிர, மொழிக்கேடி வேணாம், மொழிக்குன்னு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துக்க வேணாம், மனிதர்களுக்கு வந்து ஒரு கருத்தை சொல்றது ஒரு சாதனை தான் இதுன்னு சொல்லி இஸ்லாம் மொழியை பத்தி சொல்லிடுது. அது அந்த ஐயா கேட்டதுக்கு பதில். சார், காத்தால 5:30 ஏன் நம்மளுக்கு புரியாத மொழியில பிரேயருக்கு அழைப்பு கொடுக்கறீங்க? தமிழையே கொடுக்கலாமா? நம்ம எல்லாம் தமிழ் தான் எல்லாருக்கும் தெரிய மொழி இல்லை. புரியாத மொழியில எதுக்கு அழைப்பு கொடுப்பானே? பிரேயருங்கிறது மனசை பொறுத்த விஷயம், மொழியை பொறுத்த விஷயம். இந்த ஐயா கேட்டதுக்கு என்ன? இது நல்ல கேள்வி. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பள்ளிவாசல்ல இருந்து அல்லாஹுக்கு போற அல்லாஹுக்கு போறேன்னா, நீ இன்னையா இது தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு அல்லாஹுக்கு போறீங்க? இது ஒரு விகாரமாக ஒரு தோற்றம் அளிக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா அதை நீங்க முதல்ல இப்படி புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நம்ம நாட்டு ராணுவத்துல வந்து எல்லா மாநிலத்துக்காரங்க சேர்றாங்க. சேரும் பொழுது ராணுவத்துல பயிற்சி கொடுப்பாங்க. பயிற்சி கொடுக்கும் பொழுது வலது இடதுன்னு பயிற்சி கொடுக்க மாட்டாங்க, லெப்ட் ரைட் தான் கொடுப்பாங்க. லெப்ட் அந்த நடக்கிறது பயிற்சி கொடுக்கும் பொழுது எப்படி பயிற்சி கொடுப்பாங்க? லெப்ட் ரைட் தான் சொல்லுவாங்க. அதுல தமிழ்காரன் இருப்பான், அவனுக்காக வேண்டி பிரிச்சு தனியா வலது இடதுங்க முடியாது. அது மாதிரி உருதுக்காரன் இருப்பான், அவனுக்கு தனியா பிரிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. ஆங்கிலமே அவனுக்கு தெரியாது போனவனுக்கு, இருந்தாலும் என்ன விளங்கிடுவான், லெப்ட்ல இதை வைக்கணும், ரைட்ல இதை வைக்கணும், அது விளங்க அவனுக்கு. லெப்ட்ல எழுத தெரியாது அவனுக்கு, ஆனா என்ன விளங்கு, லெப்ட்ல அந்த காலை வைக்கணும், ரைட்ல அந்த காலை வைக்கணும், முடிஞ்சு வச்சுக்காத அப்படிங்கிற அளவுக்கு விளங்கி வச்சிருப்பான். அதை விட்டுருங்க. இப்ப நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் ஒன்னு வச்சிருக்கிறோம், ஜனகன மன அதி நாயக ஜெயங்கிறோம். இது வந்து வங்காள மொழியில உள்ளது. வங்காள மொழி சிறந்தது என்பதற்காகத்தான் அது தேசிய மொழி ஆகியிருக்கோமா? வங்காளத்தோட தமிழ் மட்டமா? இல்ல. அது எதுக்கு ஆகியிருக்கிறோம்? எழுதினவன் நல்ல ஒரு கவிஞன் என்பதற்காக ஆகியிருக்கணும். அதுல அவருடைய கருத்து நல்லா இருக்குது, எல்லா மாநிலத்தையும் சேர்த்து சொல்றாருங்கிறதுக்காக ஆகியிருக்கலாம். அதுலயும் கூட தவறு கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. பஞ்சாப் சிந்துனா சிந்து பாகிஸ்தான்ல இருக்குது, ஏன்டா பஞ்சாப் சிந்துன்னு கத்திரிக்கான்னு சொல்றவங்க இருக்கிறான், அது வேற விட்டுருங்க. ஆனா வந்து தேசிய கீதம் சொல்லி தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு தனி தேசிய கீதம் பாட முடியுமா? தமிழனா இருந்தாலும் ஜனகணமன் பாடுறோம், அவன் மலையாளியா இருந்தாலும் ஜனகணமன் தான். எந்த நாட்டுக்காரனா தனித்தமிழ் பேசக்கூடியவர்களா இருந்தாலும் அந்த இதை முடிக்கும் பொழுது ஜனகணமன்ங்கிறாங்க. இதுல நம்ம என்ன பாக்குறது இல்ல, உங்க மொழி ஏண்டா வைக்கலன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். அங்க என்ன பாக்குறோம் தெரியுமா? ஒரு தேசத்தின் ஒரு ஒருமைப்பாடு. ஒரு நாட்டினுடைய கீதம் எழுதும் போது 72 சொல்லக்கூடாது. 72 சொன்னா கேட்கிறவன் சேஞ்ச் ஆகிட்டு போயிடுவான். அமெரிக்காக்காரன் வர்றான், உங்க நாட்டு தேசிய கீதம் என்ன? இவன் ஒண்ணு அவன் ஒண்ணு, ஒரு தமிழா மலையாளம் ஒரு கர்நாடகம், 3 பேர் போறான் அமெரிக்காவுக்கு. 3 பேருக்கு தனித்தனி தேசிய கீதம் வச்சுக்கிட்டான்னு வைங்க, என்னப்பா தேசிய கீதம் என்ன? இவன் ஒண்ணு தமிழ்ல படிப்பான், இல்ல அது இல்லைங்க இதுங்க, அவன் கன்னடத்துல, இன்னொருத்தன் அது இல்லைதாங்க அவன் தெலுங்குல, அமெரிக்கா என்னப்பா இவன் ஒரு நாடுங்க, 3 தேசிய கீதம் சொல்றான், உண்மை எத்தனை இருக்கும்? இதெல்லாம் ஒரு பணம் இல்லையா? ஒரு நாட்டினுடைய ஒரு யூனிட்டுக்கு ஒற்றுமை என்பதற்காக வேண்டி இந்த மொழி உணர்வை கொஞ்சம் பின்தள்ளி வைப்பது, அது வந்து ஒரு ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது. நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம வழக்கத்தில் ஏத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த தொழுகைக்கான அழைப்பு இருக்கு பாருங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பெரியவன் அழைக்கிறாங்க.
இந்த நீங்க உங்களை விட்டுருங்க, இங்க வந்துக்கிற முஸ்லீம்ல கேட்கிறேன், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்ச எத்தனை பாருங்க. இப்ப நல்லா போடணும், முழு பாங்குக்கு அர்த்தம் தெரிஞ்ச முஸ்லீம்லாம் கேட்டுக்குமா முழுசா கடைசி வரைக்கும் உலகம் தெரியுதா, கடைசி வரைக்கும் தெரியுமா? எல்லாம் அல்லாஹ் அக்பர்ல இருந்து ஆரம்பிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ்னு முடியற வரைக்கும் அத்தனைக்கும் அர்த்தம் சொல்லக்கூடியவங்க அல்லாஹ் அக்பருக்கு மட்டும் தெரிஞ்சதான் கேட்டுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சா கேட்டுங்க. பாத்துட்டீங்களா? இவ்வளவுதான், முஸ்லீம்க்கே தெரியல. இவர்கள் எல்லாம் தொழக்கூடிய முஸ்லீம்கள், இந்த அல்லாஹ் அக்பர் அவ்வளவு முஸ்லீம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறான், உங்களுக்கு மாத்திரம் தெரியல நினைக்காதீங்க. அது அரபு மொழி உருது மொழி கிடையாது. ஆங்கில சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்பது உருதா இருந்தா கூட நிறைய பேருக்கு தெரியும், அரபுலதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால முஸ்லீமுக்கும் தெரியாது, முதல்ல வழங்கிருங்க. இப்ப ஏன் அதை சொல்றோம் கேட்டா, இப்ப நான் வந்து இப்ப அமெரிக்காவுக்கு போறேன் உதாரணத்துக்காக வேண்டி, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, உதாரணத்துக்கு நிஜமாவே தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, அமெரிக்காவுக்கு போறேன், நாலாம் கிளாஸ் படிச்சாதான். இப்ப அமெரிக்காவுக்கு போன உடனே அங்க இருந்து ஒரு பள்ளிவாசல்ல இருந்து பள்ளிவாசல் கட்டணம் இருக்குது, அங்க இருந்து ஆங்கிலத்துல கடவுள் பெரிய அவனுக்காக வேண்டி பிரிச்சு தனியா வலது விலங்க முடியாது. அது மாதிரி உருதுக்காரன் இருப்பான், அவனுக்கு தனியா பிரிச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது, ஆங்கிலமே அவனுக்கு தெரியாது போனவனுக்கு. இருந்தாலும் என்ன வழங்கிடுவான், லெப்ட்ல இதை வைக்கணும் ரைட்ல இதை வைக்கணும், அது வழங்க அவனுக்கு. லெப்ட் எழுத தெரியாது அவனுக்கு, ஆனா என்ன வழங்கு, லெப்ட் அந்த கால வைக்கணும் ரைட் அந்த கால வைக்கணும், முடிஞ்சு வச்சுக்காத அப்படிங்கிற அளவுக்கு வழங்கி வச்சிருப்பான். அதை விட்டுருங்க, இப்ப நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம் ஒன்று வச்சிருக்கிறோம், ஜனகான மன அதி நாயக ஜெயங்குறோம். இது வந்து வங்காள மொழியில உள்ளது, வங்காள மொழி சிறந்தது என்பதற்காகத்தான் அது தேசிய மொழி ஆக்கியிருக்கோமா, வங்காளத்தோட தமிழ் மட்டமா இல்ல, அது எதுக்கு ஆக்கியிருக்கிறோம், எழுதினவன் நல்ல ஒரு கவிஞன் என்பதற்காக ஆக்கியிருக்கலாம், அதுல அவனுடைய கருத்து நல்லா இருக்குது எல்லா மாநிலத்தையும் சேர்த்து சொல்றாருக்காக ஆக்கியிருக்கலாம், அதுலயும் கூட தவறு கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. பஞ்சாப் சிந்து சிந்து பாகிஸ்தான்ல இருக்குது, ஏன்டா பஞ்சாப் சிந்து கத்திரிங்கன்னு இருக்கிறான், அது வேற விட்டுருங்க. ஆனா வந்து தேசிய கீதம் சொல்லி தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தனி தேசிய கீதம் பாட முடியுமா? தமிழனா இருந்தாலும் ஜனகண மன்னன் பாடுறோம், அவன் மலையாளியா இருந்தாலும் ஜனகண மன்னதான், எந்த நாட்டுக்காரனா தனித்தமிழ் பேசக்கூடியவர்களா இருந்தாலும் அந்த இதை முடிக்கும் பொழுது ஜனகண மன்னங்கிறாங்க. இதுல நம்ம என்ன பாக்கிறது இல்ல, இந்த மொழி ஏண்டா வைக்கலன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். அங்க என்ன பாக்குறோம் தெரியுமா, ஒரு தேசத்தின் ஒரு ஒருமைப்பாடு. ஒரு நாட்டினுடைய கீதம் எழுதும் போது 72 சொல்லக்கூடாது, 72 சொன்னா கேட்கிறவன் சேஞ்ச் ஆகிடுவான். அமெரிக்காரன் வர்றான், நாட்டு தேசிய கீதம் என்ன, இவன் ஒண்ணு அவன் ஒண்ணு, ஒரு தமிழா மலையாளம் ஒரு கர்நாடகம், மூணு பேர் போறான் அமெரிக்காவுக்கு, மூணு பேருக்கு தனித்தனி தேசிய கீதம் வச்சுக்கிட்டான் வைங்க, என்னப்பா தேசிய கீதம் என்ன, இவன் ஒண்ணு தமிழ்ல படிப்பான், அது இல்லங்க இதுங்க, அவன் கன்னடத்துல, இன்னொருத்தன் அது இல்ல இதாங்க அவன் தெலுங்குல, அமெரிக்கா என்னப்பா இவன் ஒரு நாடுங்கிறான், மூணு தேசிய கீதம் சொல்றான், உங்க எத்தனை இருக்கும், இதெல்லாம் ஒரு பணம் இல்லையா. ஒரு நாட்டினுடைய ஒரு யூனிட்டுக்கு ஒற்றுமை என்பதற்காக வேண்டி இந்த மொழி உணர்வை கொஞ்சம் பின்தள்ளி வைப்பது, அது வந்து ஒரு ஒரு தப்பு ஒண்ணு கிடையாது, நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வழக்கத்துல ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த தொழுகைக்கான அழைப்பு இருக்கு பாருங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் அழைக்கிறாங்க. இந்த நீங்க உங்களை விட்டுருங்க, இங்க வந்துக்கிற முஸ்லீம்ல நம்ம கேட்கிறேன், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்ச எத்தனை பாருங்க, இப்ப இந்த அல்லாஹ் அக்பர்னு முழு பாங்குக்கு அர்த்தம் தெரிஞ்ச முஸ்லீம்லாம் கேத்துக்குமா முழுசா கடைசி வரைக்கும் உலகம் தெரியுதா, கடைசி வரைக்கும் தெரியுமா? எல்லாம் அல்லாஹ் அக்பர்ல இருந்து ஆரம்பிச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முடிகிற வரைக்கும் அத்தனைக்கும் அர்த்தம் சொல்லக்கூடியவங்க அல்லாஹ் அக்பருக்கு மட்டும் தெரிஞ்சதா கேத்துக்கிறாங்க, எல்லாத்துக்கும் தெரிஞ்சா கேத்துக்குங்க. பாத்துட்டீங்களா, இவ்வளவுதான், முஸ்லீமுக்கே தெரியல. இவர்கள் எல்லாம் தொழக்கூடிய முஸ்லீம்கள், இந்த அல்லாஹ் அக்பர் அவ்வளவு முஸ்லீம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறான், உங்களுக்கு மாத்திரம் தெரியல நினைக்காதீங்க. அது அரபு மொழி உருது மொழி கிடையாது. ஆங்கில சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் என்பது உருதா இருந்தா கூட நிறைய பேருக்கு தெரியும், அரபுலதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால முஸ்லீமுக்கும் தெரியாது, முதல்ல வழங்கிருங்க. இப்ப ஏன் அதை சொல்றோம் கேட்டா, இப்ப நான் வந்து இப்ப அமெரிக்காவுக்கு போறேன் உதாரணத்துக்காக வேண்டி, எனக்கு ஆங்கிலம் தெரியாது, உதாரணத்துக்கு நிஜமாவே தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, அமெரிக்காவுக்கு போறேன், நாலாம் கிளாஸ் படிச்சால்தானா. இப்ப அமெரிக்காவுக்கு போன உடனே அங்க இருந்து ஒரு பள்ளிவாசல்ல இருந்து பள்ளிவாசல் கட்டணம் இருக்குது, அங்க இருந்து ஆங்கிலத்துல கடவுள் பெரிய தொழுகை சம்பந்தமா ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க ரம்ஜான் நோம்பும் போது 30 நாள் விரதம் இருக்கீங்க, சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க.
ஆனா கர்ப்பிணி பெண்கள் இருக்கணுமா? இருக்கணும் கட்டாயம் இருக்கா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சகோதரி 8 மாதம் கர்ப்பிணியா இருக்கும்போது நோன்பு இருந்தா எங்க வீட்டுக்கு வந்து இருக்கும்போது நான் சொன்ன இருக்க கூடாது. ஏன்னா எங்க மதத்துல வந்து அந்த மாதிரி இருந்தா தெய்வத்துக்கு சமானம் சொல்லுவாங்க. நீ இருந்தா உடைய குழந்தைக்கு ஆபத்துன்னு சொன்னேன். இல்லக்கா எங்க மாமியார் இருக்க சொன்னாங்க, நான் இருக்கிறேன்னு சொன்னா பிறக்க வேண்டிய நேரத்தை முந்தி பிறந்துச்சு குழந்தை. அதனால அது இருக்கலாமா இல்ல எப்படின்னு சந்தேகிச்சு. அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது ரம்ஜான் மாசத்துல நோன்பு இருக்காங்க இல்லையா, எதுவும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கணும் பகல் நேரங்களில் 1 மாதம். இந்த நோன்பு வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாமா என்பது அவங்களுடைய கேள்வி. யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க, இவங்க கூட வேணான்னு சொல்லும் பொழுது கூட மீறி இணைஞ்சிருக்கிறாங்க, எங்க மாமியார் இருக்க சொல்றாங்கன்னு இருந்தாங்களாம், இஸ்லாம் என்ன சொல்லுன்னு கேட்கறாங்க. அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நோன்பு என்பதே கட்டாய கடமை, ஆண் பெண் எல்லாருக்கும் கடமை. அதுல விதிவிலக்காக சில பேர் சொல்லப்பட்டிருக்கிறாங்க, சிறுவர்களுக்கு பருவம் அடையாத சிறுவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை, மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு நோன்பு கடமை இல்லை, கர்ப்ப காலத்தில் பெண்கள் நோன்பு விட்டுட்டு இன்னொரு நாள் வச்சுக்கலாம், மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் நோன்பு விட்டுட்டு இன்னொரு நாள் வச்சுக்கலாம். இந்த கர்ப்பிணியா இருக்கிறாங்கல்ல அந்த காலகட்டத்தில் ரம்ஜான் மாசம் வந்துருச்சுன்னா பிறகு 1 மாசத்துல அவங்க அந்த நோன்பை என்ன செய்யலாம், வைத்துக் கொள்ளலாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம். அது மாதிரி பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அதனால் குழந்தைக்கு ஏதாவது கேடு வரும், ஊட்டச்சத்து குறையும் என்று கருதுவார்களே ஆனால் அவர்களும் அந்த நோன்பை விட்டுவிட்டு இன்னொரு நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம். வெளியூர் பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர் பிரயாண கஷ்டத்தினால் அவருக்கு வந்து அந்த பிரயாணத்தில் அதிகமாக தாகம் எடுக்கும், பிரயாணத்தில் அதிகமாக பசிக்கும், அந்த மாதிரி பிரயாண கலைப்பினால் அவர் நோன்பை தொடர முடியாத நிலைமை ஏற்படுமானால் அவரும் நோன்பை வந்து 3 நாளைக்கு வச்சுக்கலாம். நோயாளியாக இருக்கிறார், நோயாளியாக இருந்தால் 2 வகையான நோய், தீரக்கூடிய நோய் தீராத நோய். தீராத நோயுடையதாக இருந்தால் வைக்க வேண்டிய தேவையே இல்லை, வசதி இருக்குமானால் ஒரு நோன்பை விடுவதற்காக ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். தீரக்கூடிய நோய் உள்ளவராக இருந்தால் வயிற்றுவலி தலைவலி தீரக்கூடிய நோய், எய்ட்ஸ் தீராத நோய். அப்ப தீரக்கூடிய நோய் உள்ளவராக இருக்காரு வைங்க, அவர் என்ன பண்ணணும், தீர்ந்த பிறகு வச்சுக்கணும். நோய் தீர்ந்த பிறகு 2 நோன்பு வைக்க முடியலையா, வயிற்றுவலி வைக்கல, ரம்ஜான் முடிஞ்சு வேற நாள் வச்சுக்கணும், அந்த நாளில் தான் வைக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. அது மாதிரி தள்ளாத வயதுடையவர்கள் அவர்கள் நோன்பு வைக்காமல் வசதி இருக்குமானால் ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கலாம், ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவு, வசதி இல்லாட்டி அதை விட்டுருவோம். இப்படி விதிவிலக்கானவர்கள் இஸ்லாத்தினுடைய எல்லா கடமைகளுமே சக்திக்கு உட்பட்டு தான், சக்தி இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறது. கர்ப்பிணி பெண்ணு நோன்பு வைக்கிறது அவங்களுக்கு மார்க்கத்தில் சலுகை இருக்குது, வைக்காம இருக்கலாம், ஆனா பிறகு வைக்கணும். கோடிபிகேஷன் ஆஃப் இஸ்லாமிக் லா, இஸ்லாமிய தனிநபர் சட்டம் என்னதான் சொல்லுது அப்படிங்கறத பத்தி நீங்க இங்க ஒரு விளக்கம் கொடுக்கறீங்க. கோழிக்கோட்ல ஒரு மாதிரி, டெல்லியில ஒரு மாதிரி, அகமதாபாத்ல ஒரு மாதிரி. அதனால இந்தியா முழுவதற்கும் பொருந்தக்கூடிய இஸ்லாமிக் தனிநபர் சட்டத்தை வரையறுப்பதற்கான ஒரு ஏற்பாட்டுக்கான முன்முயற்சியை உங்களுடைய ட்ரஸ்ட் எடுக்குமா? அதாவது முதலாவது அவங்களுடைய ஒரு மனக்குறை, அது கேள்வியோட சொல்ல முடியாது, இந்த சமுதாயத்தின் மீது உள்ள ஒரு ஆதங்கத்துல ஒரு தங்களுடைய மனக்குறையை வெளிப்படுத்திருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமிய சட்டம் என்பது கேரளாவில் உள்ளவங்க அவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்க, இந்த மூலவி இப்படி சொல்றாரு, அந்த மூலவி அவர் ஒரு மாதிரியா சொல்றாரு, வரையறுக்கப்பட்டதாக இஸ்லாமிய சட்டம் ஒண்ணும் இல்லையா, ஏன் இப்படி ஆளுக்காள் வியாக்கியானம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கேள்வி. அப்படி இருக்குமானால் ஒன்றுபடுத்தி ஒரே மாதிரி வியாக்கியானம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகக்கூடாதா இன்னும் நல்லா கேட்கிறாங்க. இது குறிப்பா முஸ்லீம் சகோதரர்கள் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய அம்சம். அதான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் திருக்குரான் கடவுளுடைய வேதம் நாங்கள் நம்புறோம், நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரைகள் பொன்மொழிகள், இந்த ரெண்டும் தான் முஸ்லீம்களுடைய அரசியல் சமூக பொருளாதார சட்டத்திட்டங்கள். அதுல எல்லாமே தெளிவாக சொல்லப்பட்டிருச்சுங்க, திருக்குறானில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் அதுல சொல்லாத ஒன்று ரெண்டு இருக்குமானால் நபிகள் நாயகம் தங்களுடைய விளக்கத்தின் மூலமாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கு சரியத்து சட்டம் என்று இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்டிருப்பது வந்து திருக்குறானுடைய விளக்கம் இல்லை, நபிகள் நாயகத்தினுடைய அறிவுரையும் இல்லை. வேற என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமிய சட்டம் என்னை மாதிரி ஒருத்தர் அவரா எழுதுவாரு, அந்த புத்தகங்களை தான் சரிய சட்டம் இந்தியாவில் ஏத்துக்கிட்டு முஸ்லீம் சரிய சட்டங்கிறாங்கள அதைத்தான் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப மனிதர்கள் எழுதின புத்தகங்களை என்னை மாதிரி உங்களை மாதிரி மனிதர்கள் எழுதுறதை ஏத்துக்கிறோம்னு வரும்பொழுது நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, 40 வரும், 4000 வரும். அது எப்படி இருக்கணும் இஸ்லாமிய சட்டம் கேட்டா, ஒரு நாள் ஒரு இஸ்லாமிய சட்டம் நான் ஒண்ணு சொல்றேன்,
குரான்ல சான்றை எடுத்து காட்டணும். எந்த குழப்பம் அல்லது ப்ராஃபிட் இப்படி சொன்னாங்க, முகமது நபி இப்படி சொன்னாங்கன்னு எடுத்து காட்டணும், அப்ப குழப்பம் வந்திருக்காது. இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, எங்க ஆளுக்கு அந்த சாபின் ஒரு அறிஞர் இப்படி சொன்னாரு, ஹனபின் ஒரு அறிஞர் இப்படி சொல்லியிருக்காரு, இந்த அறிஞர் அப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படியே அறிஞர் சொன்னார் அறிஞர் சொன்னார்னு சொல்லி எங்க சமுதாயம் வந்து குர்ஆனையும் நபி வழியையும் பின்னுக்கு தள்ளிட்டு இப்படி எல்லாம் போனதுனாலதான் இந்த மாதிரி காலிகேட்ல ஒரு சட்டம், வேலூருக்கு ஒரு சட்டம், தேவகந்துக்கு ஒரு சட்டம் உண்டாயிருக்குது. இதுல அந்த சகோதரி அவர்கள் கேட்கிறாங்களே, அதுல முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு பாடம் இருக்குது. அவங்க அப்படி கேட்கிற அளவுக்கு நம்முடைய நிலைமை வந்து மண்டவாளம் வந்து தண்டவாளத்தில் ஏறிச்சு பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ள இவ்வளவு வேறுபாடுகளை உண்டாக்கி வச்சிருக்கீங்க. எதனால எவன் சொன்னாலும் கேட்கறது. இஸ்லாம் என்பது குர்ஆன்ல இருந்து காட்டியா, நானே சொல்றேன், இஸ்லாத்தின் பெயரால் ஒன்றை சொன்னா குர்ஆன்ல இருந்து காட்டுங்கன்னு கேட்கணும். நாங்க இந்த முயற்சியில அறிஞர்கள் சொன்னார்கள், மூலவிகள் சொன்னார்கள், முல்லாக்கள் சொன்னார்கள் என்பதிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுத்து குர்ஆனில் இருந்து சொன்னதை மட்டும் கேளுங்கள், நபிகள் நாயகம் சொன்னதை மட்டும் கேளுங்கள் என்று 15 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த இயக்கம் நடத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். பல லட்சக்கணக்கான மக்களை இதன் கீழ் ஒன்று திரட்டி இருக்கிறோம். இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுவதற்காக எங்க சமுதாய மக்கள்னாலே நான் வெட்டப்பட்டேன். இதே மாதிரி ஒரு மேடையில் வைத்து அதை கழுத்துக்கு வந்தது கையோட போச்சுங்கிற மாதிரி அருவாள மேடையில் வந்து வெட்டினாங்க. இதுக்காக வேண்டிய அதுக்கு பிறகும் நாங்கள் தைரியமாக எங்கள் மத்தியில இந்த மூட நம்பிக்கைகள் இருந்து விடுபட்டு குர்ஆன்ல இருந்து நபிகள் நாயகத்தினுடைய வழியிலிருந்து சிந்திப்பார்களே ஆனால் இப்படி மோசமானவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதை, இவ்வளவு கொடுமைகள் நடக்காது என்பதற்காக வேண்டி 15 ஆண்டு காலமாக பல ஊர்களில் பள்ளிவாசலுக்குள்ளே வச்சு 2000 பேர் சேர்ந்து என்னை ஒரு ஆள் அடிச்சாங்க. லெப்புக்குடிக்காடுங்கிற ஊர்ல, மேலப்பாளையங்கிற ஊர்ல அதே மாதிரி பண்ணாங்க. நாகூர்ல தர்காவுக்கு முன்னாடி நின்று நாங்கள் பேசும்பொழுது டீப் லைட்டுகளால் சேர்களால் அடிக்கப்பட்டு முத்துப்பேட்டையில நாங்கள் தாக்கப்பட்டோம். 15 ஆண்டு காலத்தில் நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளான எங்க சமுதாயத்தினால ஒரு 200க்கு மேல இருக்கும். அவ்வளவுக்கும் பிறகு இன்றைக்கு மக்களை தட்டி எழுப்பி பெரிய விழிப்புணர்ச்சியை இன்னைக்கு ஏற்பட்டிருக்குங்கிற மறுக்க முடியாது. இன்னும் அதற்காக எங்களை அர்ப்பணித்து சகோதரி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான ஒரு குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டத்தின் பக்கம், நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் பக்கம் எங்க சமுதாயத்தை திரட்டுவோம். அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை இருக்காது. இந்த கொடுமைகள் நடக்குதுங்கல்ல, அந்த அவ்வளவு கேள்விகள் இருக்காது. அந்த நிலைமையை உருவாக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம். இன்னொரு கேள்வி, பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், இதற்காக உங்ககிட்ட ஏதாவது கோரிக்கைகள் இருக்கிறதா, திட்டங்கள் இருக்கிறதா, அதை பற்றிய இயக்கம் ஏதாவது நடத்துவதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கீங்களாங்கிறது ஏற்கனவே கேட்ட கேள்வி. இரண்டாவது சகோதரிகள் கேட்டதும் கூட ஒரு கோரிக்கை தான், கேள்வி கேள்வின்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த சமுதாயத்தினுடைய கல்வி, பொருளாதாரம், சமூக மாற்றத்திற்காக நீங்க இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் நடத்துறீங்களே, நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இந்த நாங்கள் இதனுடைய காரண காரியத்தை கண்டுபிடிச்சு முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு பின்தங்கி இருப்பதற்கான முக்கியமான காரணத்துல ஒண்ணு, அவர்களுக்கு வந்து தனியான ஒரு ரிசர்வேஷன் இல்ல. அப்படி ஒரு கோட்டா கிடைக்குமானால் கம்பல்சரியா வந்து குறைந்த மார்க் எடுத்தாலும் எப்படியாவது போய் சேர்ந்து படிச்சிருவாங்க. அவங்க மற்ற சமுதாயத்தில் போட்டி போட முடியல. ஏன்னா தகப்பம் படிச்சிருந்தா மகன் வந்து கொஞ்சம் தகுதி கூடுதலாக அவன் வர முடியும். தகப்பன் வீட்டில் பாடம் சொல்லிக் கொடுப்பான், என் மகனுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது, இதான் என்னுடைய நிலைமை. அவன் எந்த அளவுக்கு தரமான மார்க் எடுக்க முடியும், அவன் எப்படி மற்றவர்களோடு போட்டி போட முடியும்? தலைமுறை தலைமுறையா படிக்கிறவர்களோட 50 வருஷம் படிக்காத ஒரு சமுதாயத்தினால கண்டிப்பா போட்டி போட முடியாது. அப்படிங்கறதுனால கொஞ்ச காலத்துக்கு எனக்கு ஒதுக்கீடு கொடுங்கப்பா, தனியா ஒரு 5% கொடுங்க, அதுலயாவது படிக்கட்டும்னு. அதற்காக வேண்டி, ரிசர்வேஷனுக்காக வேண்டி நாங்கள் விரிவான ஏற்பாடுகளும் போராட்டங்களும் நாடுகளும் இயக்கங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம். படிக்கிறதுக்கு எங்களுக்கு இழந்தாங்க. சுதந்திரத்துக்காக வேண்டி நாங்கள் படிப்பை பாவம்னு சொல்லி ஒதுக்கணும் ஒரு சமுதாயம் அப்படின்னு கேட்கறதுக்காக வேண்டி நாங்கள் முதல் திட்டம் அது பண்றோம். ரெண்டாவது என்ன பண்றோம்னு கேட்டா, எங்களுடைய கிளைகள் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் 3 லட்சம் உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க, 20 லட்சம் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக இந்த நுழைவு தேர்வுல இருந்து ஒவ்வொரு தேர்வுக்கும் சிறப்பாக டியூஷன், சிறப்பு வகுப்புகள் எடுத்து இந்த சமுதாயத்திற்கு கொஞ்சம் எஜுகேஷனுக்கு நீங்க பாடுபடுங்க, ஒவ்வொரு பகுதியிலையும் சிறப்பாக டியூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த முன்னேற்றுவதற்காக வேண்டி நாங்கள் எல்லா கிளைகளுக்கும் போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூடிய செயற்குழுல தீர்மானம் போட்டு எல்லா கிளைகளுக்கும் நாங்கள் சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறோம். அதுபோக எங்க சமுதாயத்தில் உள்ள மக்கள்கிட்ட நிதி திரட்டி படிக்க திறமை இருந்தும் பணம் கொடுத்து தான் படிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. அப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டி நாங்கள் உதவுவதற்காக வேண்டி தனியாக ஒரு ட்ரஸ்ட் அமைத்து
அதன் மூலமாக நிதி திரட்டுவதற்காக அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த அறிவிப்பின் மூலமாக சில நூறு பேர்களையாவது எங்களுடைய செலவில் நாங்கள் வந்து தரமானவர்களை படிக்க வைக்கும் அதற்கு ஏற்பாடு செய்யறோம். பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு திட்டத்தை நாங்கள் இப்போதைக்கு சிந்திக்கல. நாங்க வந்து இந்த ஆன்மீக விஷயத்துல 15 வருஷமாக பாடுபட்டாலும் இந்த சமூக அரசியல் நிலைமையில ஒரு 3 ஆண்டுகளாகத்தான் நாங்கள் இறங்கி இருக்கிறோம். அந்த வகையில அதையும் நாங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வோம். இன்னும் மேம்படுவதற்கான வாய்ப்புகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்லிக் கொடுக்கிறேன். வன்முறையை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? ஏன்னா சமீபத்தில் கோவையில் நடந்த வெடிகுண்டு வெடிப்பு, இதுல எங்களுடைய ஜனநாயக மாதர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குண்டு வெடிப்புக்கு முன்னால நடந்தது பாருங்க இந்துத்துவ சக்திகளுடைய வன்முறை, அதையும் நாங்க வன்மையா கண்டிச்சோம். இன்னும் சொல்ல போனா அங்க வந்து ஷோபா டெக்ஸ்டைல்ஸ், நான் யூனியன் வங்கியில வேலை செய்யறேன், ஷோபா டெக்ஸ்டைல்ஸ் எங்களுடைய வாடிக்கையாளர், அதனால அந்த மாதிரியான ஏராளமான கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டது, நாசமாக்கப்பட்டது, மருத்துவமனை வளாகத்திலேயே முஸ்லீம் இளைஞர் உயிரோடு கொளுத்தப்பட்டது. இந்த மாதிரியான மனிதாபிமானமற்ற செயல்களை நாங்க வன்மையா கண்டிச்சோம். அந்த போலீஸ்காரர் செல்வராஜ் கொலையை ஒட்டி நடந்திருக்கக்கூடிய வெறியாட்டம், அதையும் நாங்க கண்டிச்சோம். அதுக்கு பிறகு பிப்ரவரி 14ஆம் தேதி நடந்த வெடிகுண்டு சமாச்சாரத்தில் ரெண்டு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். ஒன்னு, பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் கைகால் இழந்தவர்கள் உயிரிழந்தவர்களையும் நாங்க போய் பார்த்து ஆறுதல் சொன்னோம், ஆனா அதோட நாங்க நிறுத்தல. முஸ்லீம் தீவிரவாதிகள் செய்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கையினால கோயம்புத்தூர்ல இருந்த மற்ற அப்பாவி இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் எங்களுக்கு தெரியும். எந்த ஒரு அரசியல் கட்சியும் உள்ள போறதுக்கு முன்னாலேயே திருமால் வீதிக்கும் கோட்டமேடுக்கும் உள்ள போனது வந்து ஜனநாயக மாதர் சங்கம் தான். திருமால் வீதியில போய் பார்த்தபோதுதான் ஒவ்வொரு இஸ்லாமிய நபரனுடைய வீட்டிலும் போலீசார் வந்து தீவிரவாதியை கண்டுபிடிக்கிறேங்கிற பேர்ல உள்ள நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து நகைகளை திருடினதுல இருந்து சகல விதமான லூட்டிங் அங்க நடந்திருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. அந்த மக்கள் மத்தியில ஆறுதல் சொல்லி கோகுலகிருஷ்ணன் கமிஷன் முன்னால நீங்க போய் சொல்லுங்கிறது உள்பட சொன்னோம். அங்க ஒரு 6 இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்து போலீசாரை எதிர்த்ததாகவும் அதனால நடந்த பயரிங்ல கொல்லப்பட்டார்கள் சொன்ன ஒரு இடத்தை போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அங்க இருந்தவர்களால் போலீசாரை எதிர்த்து சண்டை போட்டிருக்கவே முடியாது. அந்த இடத்தினுடைய அமைப்பு உள்பட பல விஷயங்களை நாங்க பார்க்க முடிஞ்சது. பிரண்ட் லைன் மாதிரியான பத்திரிகையில இந்த மாதிரியான விஷயங்கள் விவரமாக வெளிவந்திருந்தது. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் வன்முறை எந்த தரப்பிலிருந்து வந்தாலும், அது இந்துத்துவ வன்முறையாக இருந்தாலும், இஸ்லாமிய வன்முறையாக இருந்தாலும், கிறிஸ்துவ தீவிரவாதமாக இருந்தாலும், நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான். அந்த எதிர்ப்பு என்பது இந்த ட்ரஸ்டன் கிட்ட இருந்து வருமா அப்படிங்கறத, ஏன்னா இஸ்லாமிய தீவிரவாதம் வேற, சாதாரண இஸ்லாமிய மக்கள் வேறங்கிற வித்தியாசத்தை நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்லலன்னு சொன்னா, இந்த மாதிரி 4 வெடிவிபத்து குண்டு வெடிப்பு நடந்தால் இஸ்லாமிய மக்கள் அனைவருமே இங்க எதிரிகளாக கருத ஒரு அபாயகரமான சூழல் ஏற்படும். அதனால இந்த இப்படிப்பட்டதும் வன்முறையை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இறுதியாக முக்கியமானது, இந்த கோவையில் நடந்த சம்பவம், அதை ஒட்டி இந்த சமுதாயம் சந்தித்த பிரச்சனைகள், இந்த சமுதாயமும் பிற சமுதாயத்துக்கு மத்தியில் ஏற்பட்டக்கூடிய இடைவெளி, ஒட்டுமொத்த முஸ்லீம்களே வந்து ஒட்டுமொத்த பிற சமுதாய மக்களுக்கு எதிரிகளாக சித்தரிக்கப்பட்ட நிலைமை, இதுகளை எல்லாம் பார்த்து வேதனையோடு அவர்கள் வந்து சில கேள்விகளை கேட்கிறாங்க. இப்ப கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு வருவோம், இதை வந்து எந்த முஸ்லீம் ஆதரிச்சான், யார் ஆதரிக்கிற அந்த நேரத்தில், அதாவது இதுல அதிர்ச்சி ரொம்ப அடைஞ்சு முஸ்லீம் எல்லாம் வளைக்கிறீங்க. கோவையில் அந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்த உடனே மற்ற மக்கள் எப்படி நினைச்சிருக்கலாம், ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாரு, பண்ணிட்டாங்க என்னாவும் தெரியலையே, தேவையெல்லாம் பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த மக்களுமே அதை வந்து வெறுத்தாங்க. கோயம்புத்தூர்ல போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அந்த மக்கள் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, என்னது அநியாயத்துக்கு 50 வருஷம் நாங்க பெண்ணுக்கு போயிட்டோம், இந்த 50 வருஷம் நாங்க பெண்ணுக்கு போயிட்டோம் இன்றைக்கு அன்னைக்கு உள்ள நிலைமையை பழைய நிலைமையை அடையிறது 50 வருஷம் ஆகும், அவங்க அடையும் போது அதை விட மேல வேற சமுதாயம் வந்து 50 வருஷத்துக்கு மேல போயிடும், 50 வருஷத்துக்கு பின்னுக்கு போயிட்டோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சமுதாய முறை நொந்து போற ஒரு காரியம். எந்த முஸ்லீம் அரசியல் சமதை ஆதரிச்சாரா, லத்தீப் ஆதரிச்சாரா, அல்லது முஸ்லீம் தேசிய எம்எல்ஏக்கள் பல கட்சியில் இருக்காங்களா அவங்க ஆதரிச்சாங்களா, அல்லது முஸ்லீம் மதகுருமார்கள் யாராவது இப்படி ஒரு காரியம் கரெக்ட் தான் அறிக்கை விட்டாங்களா? எல்லாரும் கண்டிச்சு அறிக்கை விட்டாங்க, அறிக்கையில கண்டிச்சாங்க, நடவடிக்கையில கண்டிச்சாங்க, எல்லா வகையிலையும் டோட்டலா ஒதுக்குனாங்க, கோயம்புத்தூர்ல டோட்டலா ஒதுக்குனாங்க. ஆனா வந்து அது என்ன மக்களை எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டா எல்லாம் முஸ்லீம்ங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க. எப்படி பார்வை வருதுன்னு கேட்டா முஸ்லீம்கள் கூட இப்படித்தாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உண்டாகி போச்சு. முஸ்லீம்கள் அதை வந்து ஆதரிக்கல, ஆதரிக்க மாட்டோம், ஆதரிக்க கூடாது, அதுல ரொம்ப தெளிவா இருக்குது. அதே நேரத்தில் ஒன்னே ஒண்ணு நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன், அவங்க சுட்டி காட்டின விஷயம் தான். இந்த நிலைமைக்கு சில பேர் ஆளானாங்கல்ல, ஆளா இருக்கா, சில பேர் தூண்டப்பட்டு செத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தன் ஆயிருக்கிறானே, அவன் அதுக்கு தள்ளினதுக்குரிய காரணங்கள் இருக்குல்ல,
அதுக்கு அவர்களை விட கவர்மெண்ட் குற்றவாளி. நான் சொல்லுவேன், அவர்கள் குண்டு வைத்தது குற்றவாளிகள் தான், எந்த சந்தேகம் இல்லை. அதை விட யார் குற்றவாளி என்று கேட்டா, இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் குற்றவாளி. எப்படி குற்றவாளி? அதற்கு முன்னாடி ஒரு 19 பேரை போலீசாரே சுட்டு தள்ளாங்க, முஸ்லீம்களை. அதுக்கு இது வந்து பிப்ரவரி 14 நடக்குது, அது நவம்பர் 30 டிசம்பர் 1 நடக்குது. நவம்பர் 29 போலீஸ்காரர் செல்வராஜ் கொல்லப்படுறாரு, கண்டிக்கத்தக்கது, எல்லாரும் கண்டிச்சோம். அது கொன்றவனை குடிச்சு சுட்டு தள்ளியிருந்தா கூட பெரிய விஷயம் வந்திருக்காது. அல்லது புடிச்சு நீதிமன்றத்தில் நிப்பாட்டி உயர்ந்தபட்ச தண்டனை எதுவோ அதை வாங்கி கொடுத்திருந்தா அதுல ஒரு விவகாரம் வந்திருக்காது. இந்த ஒருத்தன் எவனோ ஒரு ரவுடிகள் வந்து ஒரு போலீஸ்காரனை கொன்றதுக்காக வேண்டி ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எதிரிகள் மாதிரி ஆக்கி போன வந்த, அதாவது எந்த அளவுக்கு நாங்க 11 பையன பாத்துக்கிறாங்களேன், எழுத்து சண்டை போடும்போது செத்தானா 11 19 பேர்ல 11 பாலகம் ஒருத்தன். அவ 11 பாலகன் முறைக்கு போலீசாரால சுட்டு கொல்லப்பட்டாங்க. 1000 அதிகமான முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டு, சோபா சொன்னாங்களே, அந்த ஒரு கடை மாத்திரமே ஒரு 50 ரூபாய்க்கு மேல இருக்கும் அரசாங்கத்தில் காட்டின கணக்கு பிரகாரம். அப்ப அந்த மாதிரி 1000 ரூபாய்க்கு மேல பொருளாதார இழப்பு ஏற்பட்டுச்சு. இந்த இழப்புக்கு வந்து கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? என்ன செஞ்சிருக்கணும்? இதை செய்தவர்கள் யாரோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஒரு நடவடிக்கையும் இந்த தேதி வரைக்கும் எடுக்கப்படலங்க. இதெல்லாம் அவன் சூண்டப்பட்டான். எப்படி தயார்படுத்தப்பட்டான்னு கேட்டா, 19 பண்ணாங்க இல்லப்பா, யாரு மேல கேஸ், யாருக்கு, யாரெல்லாம் சுட்டு தள்ளனானோ அவனுக்கு அண்ணா விருது கொடுத்தாங்க. யாரு சுட்டு தள்ளுற காரணமா இருந்தார்களோ அந்த அதிகாரிகளுக்கு சிறந்த சேவை செய்ததாக அண்ணா விருது, அண்ணா பதக்கம் கொடுத்து கௌரவிக்கப்பட்டுச்சு இந்த நாட்டில், இந்த மாநிலத்தில். கருணாநிதி கலைஞருடைய ஆட்சியில இப்படி நடந்துச்சு, அவனுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு. சரி, போலீசாரே தப்பு செஞ்சிருக்கும் பொழுது இதுக்கு நியாயம் கிடைக்கிறதா இருந்தா மத்திய அரசுடைய சிபிஐ தான் விசாரிக்கணும். இந்த போலீஸை விசாரிச்சா நியாயம் கிடைக்காது. யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களே விசாரித்தால் நியாயம் கிடைக்குமா? சிபிஐ விசாரிக்கட்டும் சொல்லி நாங்க எவ்வளவு கோரிக்கை வச்சோம், போராட்டம், மக்கள் எல்லாம் திரட்டி பார்த்தோம், அதுக்கு ஏற்பாடு பண்ணல. அதுக்காகவே தேர்தல் புறக்கணிப்பு அறிவிச்சோம். அதனாலேயே ஒண்ணும் இல்லாம போனிச்சு அது நிலைமை. அப்ப அதுலயும் நீதி கிடைக்கலங்க. சரி, அதுக்கு பிறகு கோகுலகிருஷ்ணன் கமிஷனை போட்டிருக்கிறேன், அவருக்கு தீர்ப்பு அளித்த பிறகு அது வந்து நான் நியாயம் வழங்குவேன்னு சொன்னாரு. அது பாருங்க, நான் சொன்னேன்னா அதை வந்து வர்ணிக்கும் போது எனக்கு கண்ணீர் வந்துடும், அவ்வளவு கொடுறோம். இந்திய வரலாற்றிலேயே ஒரு நீதிபதி தகுதி இல்லாத ஒரு குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஆள் இருப்பார்னு சொன்னால் அது கோகுலகிருஷ்ணன் தவிர யாருமா இருக்க முடியாது. அதுக்கு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டால் நான் சந்திக்கிறது, நான் தயாராக தான் இருக்கிறேன், ஓப்பனா தான் சொல்றேன். அவ்வளவு மோசமான ஒரு நீதித்துறைக்கே ஒரு கருப்பு புள்ளியாக வந்தவர் கோகுலகிருஷ்ணன். எல்லா அக்கிரமங்களையும் நியாயப்படுத்தி அந்த அறிக்கையில் சொல்றாரு. ஒரு சாம்பிள் நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. அந்த போலீசார் வந்து ஒருத்தனை சுட்டு கொள்றாங்க, துப்பாக்கினால சுட்டு, அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கத்தியினால சுரண்டி, அந்த குண்டு காயம் தெரிஞ்சா துப்பாக்கி சுட்டு தெரிஞ்சிருமா, சுரண்டி எடுத்துட்டு கத்தினால குத்தி செத்த மாதிரி செத்துறாங்க. அதை ரெண்டு பேர் பாக்குறாங்க. இவர்கள் சாட்சி கூடுற வயதை அடையவில்லை, அதனால் நிராகரிக்கிறேன். இவர்கள் பின்னாடி திட்டமிட்டு யோசித்து இவர்கள் சொல்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன், அபிப்பிராயப்படுறேங்கிறார். பின்னாடி சொன்னாங்க, அடுத்த வரியில சொல்றாரு, அதுக்கு முந்தின வரியில சொல்றாரு, இவர்கள் சாட்சி கூறக்கூடிய வயது அடையல. எத்தனையோ வழக்குகள், 5 பையனுடைய சாட்சியத்தை கேட்டெல்லாம் கொலைகாரர்களுக்கு தூக்கு தண்டனை. திருநாட்டூலையே 5 பாலகருடைய சாட்சி இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் ஏற்கப்பட்டிருக்கு. அப்ப இவர் என்ன தீர்ப்பு வழங்குறாரு? அழிச்சுன்னு தெரியுது. இவ நீதித்துறைக்கு ஒவ்வொரு அறி வரியும் இப்படி நான் விமர்சிச்சு அதை நானே எழுதிக்கிட்டு இருக்கிறேன். உணர்வுங்கிற பத்திரிகையில கோகுலகிருஷ்ணன் கமிஷனை அலசி நான் எழுதுகிறேன் ஒவ்வொரு இடத்துலையும். அது எழுதும் போது நான் கண்கலங்காமல் எழுதுனதில்லை. இப்படி ஒரு அநீதி உலகத்தில் யாராவது செய்ய முடியுமா? ஒரு நீதிபதி ஸ்தானத்தில் இருந்தவரால் இப்படி எல்லாம எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்குங்க எல்லா சாட்சியத்தையும் இதே மாதிரியே நிராகரிக்கிறார். அப்பதான் அவன் யோசிக்கிறான், நான் நியாயப்படுத்துற சொல்ல நீ விளங்கிட கூடாது. இவன் 2-3 பேரா இருந்தவன் 180 பேர் ஆகுறான். எதை வச்சு ஆகுறான் தெரியுமா? பார், 19 பேரு நியாயம் கிடைச்சா உனக்கு, உனக்கு நீதி கிடைச்சா பார், அண்ணா பதக்கம் கொடுக்கறத பாடுறா, இந்த நாட்டில் உனக்கு நீதி கிடைக்காதுடா, ஏற்க மாதிரி ஏதாவது பண்ணணும்டா, இப்படின்னு சொல்லிதான் அவன் ஈர்க்கப்பட்டான். அன்னைக்கே முடிச்சு இந்த 10 பேரையும் முடிச்சு உள்ள போட்டிருந்து சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்த ஒரு சிபிஐ விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணி இருந்தால் அதுவும் நடந்திருக்காது, இதுவும் நடந்திருக்காது, எந்த குழப்பமும் இருக்காது. அப்ப இந்த அநீதி இழைக்கப்பட்டதுனால இவன் இஸ்லாம் இவனை தூண்டல, நல்ல விளங்கிருங்க, உணர்வு அவனை தூண்டுது. அவனுடைய வெறி என்ன? அதுல அவன் அண்ணனை வந்தவன் இருப்பான். இந்த 188 பேர் இந்த கேஸ்ல இருக்கிறான்னா அவன் அண்ணன் ஒருத்தனா இருப்பான், அதுல அவன் மாமா ஒருத்தனா இருப்பான், ஒருத்தனுக்கு மச்சானா இருப்பான். நம்ம மாதிரி இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க, பண்ணினது பரவாயில்ல, அவர்களுக்கு தடவடிக்கை உண்டா? ஒரு இன்னைக்கு வரைக்கும் சார்ஜிட் போட்டாச்சாங்க,
பிப்ரவரி 14 நடந்த சம்பவத்துக்கு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, முதல் கட்ட சார்ஜ் ஷீட். அதுக்கு முந்தி நடந்த நவம்பர் நடந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படல. எது முந்தியா முந்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படணும்? இன்றைக்கு தேதி வரைக்கும் நவம்பர்ல நடந்த சம்பவத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கா? இல்ல. இதுதான் யதார்த்தமா நிலைமை. அப்ப இந்த நிலைமைக்கு காரணம் வந்து இவர்கள் இரண்டாவது குற்றவாளிகள் தான் நான் சொல்றேன். முதல் குற்றவாளி ஆட்சியில் இருந்தவர்கள், ஆட்சி படத்தில் இருந்தவர்கள் ஒழுங்காக நீதி செலுத்தி இருப்பார்களே, ஆனால் எங்க இளைஞர்களை இவர்கள் மூளைச்சலவை செஞ்சு இப்படி எடுத்திருக்க முடியாது. இந்த 188 பேரை எடுத்திருக்க முடியாது. அவன் அவனுடைய பாதிப்பை சொல்லி தூண்டப்பட்டதுனாலதான் அவன் அந்த மாதிரி வந்து அந்த இதான் சரிங்கிற நிலைமைக்கு ஆளானான். அவர்கள் தள்ளப்பட்டாங்க. ஒரு 4-5 பேருக்கு வேண்டாலும் இதுல ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம். இவனெல்லாம் வாழ்க்கை இழந்து நாளைக்கு வாழக்கூடிய பிஞ்சு கட்டத்தில் சொன்னார். பால்வடிய முகங்கள், வாழ வேண்டிய முகங்கள் சொல்றாரு. அப்படிப்பட்டவங்க எல்லாம் என்னத்தினால அவங்க வார்த்தெடுக்கப்பட்டாங்க? ஜீயமாக்கா அவனுடைய மாமன் மச்சான் உயிரையோ சொத்தையோ பொருளையோ இழந்திருப்பாங்க. அதை வச்சு தூண்டப்படுறாங்க நீதி கிடைக்கலன்றவன. அதனால நீதி வழங்கக்கூடிய ஒரு முறை நம்ம நாட்டில் இல்லாதனால இப்படி ஒரு அசம்பாவி